பிரைஸ் தி லார்ட். எங்களுடைய தேவனுடைய வார்த்தை. என் கண்பான தேவ பிள்ளைகளே, நாம் அவ்விதமாகவே அநேக காரியங்களிலே அவ்விதமாக கலங்கி கவலைப்பட்டு கண்ணீரோடு கூட காணப்படுகிறோம். என கண்பான தேவ ஜனமே, ஒவ்வொரு காலை வேளையிலே கூட தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராகி வருகிறது. ஒவ்வொரு காலை வேளையிலே கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் பயனடைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை 1 யோவான் 2:5 வாசிப்போம். அவருடைய வார்த்தையை கை கொள்ளுவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு பூரணமாயிருக்கிறதா? இன்றைக்கு அநேகர் இடத்துல அன்பு குறைந்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் அன்பு இன்னைக்கு ரொம்ப குறைவுங்க. வேதம் சொல்லுகிறது அருமையாய், அக்கறை மிகுதியானதினால அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி. இன்றைக்கு கணவன் மனைவியிடத்தில் அன்பு குறைவா இருக்கிறது, மனைவி கணவனிடத்தில் அன்பு குறைவா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவசனமே, பெற்றோர் பிள்ளைகளிடத்துல குறைவா இருக்கிறார்கள் அன்பிலே. இப்பேற்பட்ட பரிபூர்ணமற்ற அன்பு, குறைபற்ற அன்பு நிறைந்த உலகத்திலே, அன்பே இல்லாத உலகத்திலே, அன்புக்காய் இயங்கி கொண்டிருக்கிற உலகத்திலே தேவன் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவிதமாகவே அவர் சொல்லுகிற அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற இடத்தில், தேவடைய வார்த்தை யார் கை கொள்கிறார்களோ அவரிடத்திலே பூரண அன்பு இருக்கிறதா? இன்றைக்கு தேவடைய வார்த்தையின்பு நடக்கிற ஜனங்கள் ரொம்ப குறைவாய் காணப்படுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவடைய வார்த்தை அதிகமாய் கவனியுங்க, தேவடைய வார்த்தை அதிகமாய் கேளுங்க, தேவடைய வார்த்தை கேட்டு பயனடையுங்க. ஏனென்று சொன்னால் தேவடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லுகிறார், உண்மையில் கண்வை துணக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழியை போதிப்பேன் என்று சொன்னார் அல்லவா. ஆகையால் வார்த்தையின்படி நடவுங்கள். வார்த்தை தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடக்க செய்யும். வார்த்தையை தான் நம்மளை நியாயம் தீர்க்கும். இந்த வார்த்தையை தான் நம் பரலோகத்துக்கு கூட கொண்டு போகிறதா இருக்கிறபடியா ஒவ்வொரு நாளும் தேவடைய வார்த்தைகளை கேட்டு, தேவடைய வார்த்தை கேட்கும் பொழுது, தேவடைய வார்த்தை நம்மளை இருக்கும் பொழுது பரிபூர்ண அன்பு நம்மளே இருக்குமா? யாவரிடத்திலும் கண்ட சகோதரத்தில் அன்பு கூடாதவள் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. ஆகையால் அன்பு நிறைந்தவர்களாய் காணப்படும். அநேகரை நேசிப்போ, அன்பு காட்டுவோ, அன்புக்கா இயங்குகிற மக்களை கிட்டி சேர்த்து அனைத்து தெய்வ அன்பை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. கர்த்தாவே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி. நாங்கள் அன்பு நிறைந்தவர்களாய் காணப்படுவோம் அப்பா. உம்முடைய அன்பு அநேகருக்கு வெளிப்படுத்தவர்களாய் காணப்படுவோம். இந்த காண விடையில உதவி செய்யுங்க. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.